ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். இது செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி அரிச்சது, மட்டன் 1.5 கேஜி இருக்குது, கடலை எண்ணெய், பச்சை மிளகாய், பட்டை, லவங்கம், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, தனியாத்தூள், மிளகாய் தூள், தேங்காய் அரைச்சது, உப்பு, வெங்காயம் அரைச்சது, மிளகு சீரகம் அரைச்சது. மட்டனை வந்து முதல்ல குக்கரில் வேக வச்சிடலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சமாக போட்டுக்கலாம். மஞ்சள் தூள், தனியாத்தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் வேக வைக்கிறதுக்கு. எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கலாம். கறி வேகிறதுக்காக ஒரு 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 4 to 5 விசில் விட்டுக்கலாம். குக்கரில் மட்டன் நல்லா வெந்துருச்சு, 5 விசில் விட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, லவங்கம், பச்சை மிளகாய். வெங்காயம் அரைச்சது, கருவேப்பில, இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய் தூள் போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், தனியா தூள், தக்காளி அரைச்ச தக்காளி, இப்போ வேக வச்சு மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். வேக வச்சு தண்ணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லாமா? நல்ல எலும்பு மட்டும் நல்லா பெருசாக இருக்கு. உப்பு ஏற்கனவே உப்பு போட்டுக்குது, கொஞ்சமாக போட்டுக்கலாம். அவ்வளோதான், அந்த தண்ணியை ஊற்றிக்கலாமா? ஊற்றிக்கலாம். இப்போ வேக வச்சு தண்ணியை ஊற்றிக்கலாம். அரைச்ச தேங்காய் பார்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். ஃபைனலாக அந்த மிளகு சீரகம் அரைச்சதை போட்டுக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். தொலை விடுமா? மட்டன் நல்லா வெந்துருச்சு. மட்டன் நல்லா வெந்துருச்சு. ஆ, போடுமா. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே வியூவர்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.